உனக்கு ஒரே ஒரு பெருமை வச்சிருக்கான், சாதி பெருமை, அப்புறம் மத பெருமை. என்னதான் நீ சாதி வச்சு சாதிச்ச சொல்ல, ஒரு 50 வருஷம் வச்சுக்கிறோம், 50 வருஷத்துல சாதி வச்சுக்கிட்டு நாங்களும் சாதி. உனக்கு ஒண்ணும் கிடையாது, சாதி இருக்கு, வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்கிறது சுடுகாடு வச்சிருக்கான், வேற என்ன வச்சிருக்கான், அதுவும் கூட சில சாதிக்கு இல்ல, சுடுகாடு ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்தில இருந்து பாடுறான், தமிழர் வேதம் கற்பிக்குது, தமிழர் மறை கற்பிக்குது, வள்ளுவ பெருமகனார் தந்தர்லயே மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான். காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன், தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன் என்ற எண்ணம் கூடாதுங்கிறான். செய்கிற தொழிலில் பாகுபாடு பார்த்து பிறப்பின் அடிப்படையில் பேதம் கூடாது என்கிறான். அன்றிலிருந்து சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுந்தால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அறிவு மூதாட்டி அமைப்பான். சாதி ரெண்டு தான்டாங்கிற, ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்ல, அது பாலியல் வேறுபாடு, அதுல சாதி இல்ல, ரெண்டே சாதி தான். என்ன சாதி? தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தோன், எல்லாவற்றையும் தனக்கு தனக்கென்று பதுக்குபவன் ஒதுக்குபவன் இழிமகன் ஈனசாதி என்று சொல்றான். இந்த ரெண்டு சாதாண்டா இருக்கு, பரட்சி என்பது எதடா, பணத்து என்பது எதடா, இறைச்சி தொழில் எலும்புலே இலக்கு விட்டிருக்கிறது சிவாக்கிர சித்தம்பரம். அந்த காலத்திலிருந்து கடைசியா புரட்சி பாவலர் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வதனும் தாய் தாய் தாயேங்கிற அவர் சொல்றது தமிழ் தாய. தமிழன் சீமா என்ன சாதி, என்ன அழுக, என்ன மதம், அவர் யாரு, அந்த அவரு கார்த்திக் அது என்ன அழுக, ராமதாஸ் என்ன அழுக, திருமாவளம் என்ன அழுக, எங்க கிட்ட எல்லாம் சாதி வெங்காயத்தை கேட்க தெரியுது இல்ல. இதே அந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த ரஜினிகாந்த் எல்லாம் கேக்குறது இல்ல. தமிழன் எதை வந்தாலும் சாதி கேக்குறது, தமிழ இல்லாத எதை வந்தாலும் அப்படியே தலைவனா ஏற்கிறது. இந்த மாதிரி ஒரு கேன புத்தி என்னைக்கு உனக்கு ஒழிய போகுது, என்னைக்கு ஒழிய போகுது? அந்த கட்சி வந்தா நம்ம சாதிக்கு செய்யும், இந்த கட்சி வந்தா செய்யும், நாங்க வந்தா செய்ய மாட்டோமா? எல்லாத்துக்கும் நல்லது செய்யறதுக்கு நாங்க தான் இருக்கோம், உங்க பிள்ளைகள் தான் இருக்கோம். கேக்குறாங்களா என்ன, மத்த கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வித்தியாசப்படுது? ராஜராஜ சோழ உடையார் ஒரு போஸ்டர், ராஜராஜ சோழ தேவர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ வன்னியர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ தேவேந்திரர் ஒரு சுவரொட்டி, பக்கத்துல ஒரு சுவரொட்டி ஒரு போஸ்டர், அருண்மொழி சோழன் என்ற அருமை தமிழ் பெரும்பாட்டன் நாம் தமிழர் கட்சி ஒரு சுவரொட்டி. நீங்களே கேட்டு பாருங்க, ஒருத்தனுக்கு இத்தனை சாதியா இருக்கும், இத்தனை சாதிக்குமா ஒருத்தன் பிறந்திருப்பான்? ஏன் கேளுங்க ஐயா, முத்துராமலிங்கத்தவர் என்ன கற்பிக்கிறாங்கன்னா, நல்லவன சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறோம். இதை நல்லா விளங்கணும். இந்த ராஜராஜ சோழன் பெரிய வீரன், பல நாடுகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவனான். அவன் எங்காலு எங்க சால் எங்காலு அப்படின்னு, இப்ப நாங்கெல்லாம் சித்தாளுகளா என்ன பண்ணாலு, நல்லவனா இருந்துடக்கூடாது, சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் என்ன சாதியை பயன்படுத்திக்கிறோம். சாதியை பயன்படுத்திக்கிட்டு சாதி கெட்டவன் காலவே மூணு சீட்டுக்கு மூட்டிக்கிறது. ஐயா இதை பார்த்து பண்ணி விடுங்க, நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஏ இதை ஒழிக்காம நீ உன் இன விடுதலை அடையாது, நாடு ஒண்ணுது, மூணு சீட்டு முக்கா சீட்டை ஒழிக்கணும், 234 தொகுதி நம்மது, நம்ம நாடு, இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு, நாங்க தான்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த கட்சிகள், அந்த கட்சிகளுக்குள் சமூக நீதி எவ்வளவு நிலைநாட்டிருக்குது, இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுத்துருக்கு, பெண்களுக்கு எத்தனை கொடுத்துருக்குது. நாம் தமிழர் கட்சி சொல்லுது, பாராளுமன்றத்தில் 40 இடத்தில் 20 இடங்கள் பெண்களுக்கு கொடுக்கிறோம், நாங்க சொல்றோம், நீ சொல்லு பாப்போம். பிரபாகரன் பிள்ளையதான் இந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவான், எல்லாம் பேசுவான், பெண் இயக்கம், பெரிய பெரிய புரட்சிகர இயக்கங்கள், கோயிலுகளை பெண்களை போக கூடாதுன்னு ஒருத்தன் பேசல, இந்தியாவிலே நான் ஒருத்தன் தான் பேசிட்டேன். அதுக்கு எதிராக ஒரு மேடையை போட்டு கருத்து சொல்ல துப்பு இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட், என்ன நான் புதுசாடா கோர்ட்டுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், என்னது பேசு. உடனே ஒரு ஐதீகம், பெண்கள் போனா ஐதீகம் கட்டுறோம், சரி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ள உள்ள அதிகம், அது உங்க ஐதீகமாடா? ஏன் பெண்கள் உள்ள போனா தீட்டாயிரம் புனிதம் கட்டுறோம், சரி நாட்டின் முதல் குடிமகன் ஏண்டா உள்ள உள்ள சொல்றேன், இது ஐதீகமாடா? அந்த ஐதீகத்துல தீ வச்சு கொளுத்த சொல்லு, ஏன் உள்ள மனிதனுக்கு மட்டுமே ஆனது, உலகில் எந்த உயிரினத்திற்கும் சாதி மதம் கடவுள் இந்த கர்மம் எல்லாம் கிடையாது. கடைசியாக பரிணாமத்தில் வந்த இந்த மனிதன் தான் இதுவரை முடிச்சுட்டு அழுகிறான். இதை விளங்கிக் கொண்டு அறிவார்ந்த எனது தமிழ் இளம் தலைமுறையினர் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் இணைந்து நீங்கள் இந்த அரசியல் களத்திற்கு வர வேண்டும், நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கு வெல்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும், இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இணைந்து இது ஒரு மாபெரும் அரசியல் படையாக மாற்ற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம், நன்றி. நாம் தமிழ்